விஷாலை ஓரம் கட்டும் நிதி பிரதமர் மோடி பற்றி நடிகர் விஷால் பேசியது காரணமா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஷால் இருவருமே கல்லூரி காலத்தில் இருந்தே நண்பர்கள் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் தற்போது உதயநிதி மற்றும் விஷால் இடையே மெல்ல மெல்ல நட்பு உடைந்து ஒருவித ஈகோ யுத்தம் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி விவகாரத்தை ஒப்பிட்டு விஷால் மற்றும் உதயநிதி இடையே உள்ளூர் மோதல் தொடங்கியிருப்பதாக கூறுகின்றன கோடம்பாக்க வட்டாரங்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடிகர் விஷால் குடும்பத்தோடு காசிக்கு தரிசனத்திற்காக சென்றார் அப்போது அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அன்புக்குரிய மோடி அவர்களுக்கு நான் காசிக்கு சென்று வந்தேன் மிகச் சிறந்த தரிசனம் கிடைத்தது புனிதமான கங்கை நதியை தொடும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது காசியின் கோவிலை புதுப்பித்து எளிதில் அனைவரும் தரிசனம் செய்யும் வகையில் மாற்றியதற்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பிரதமர் மோடியை பாராட்டி பதிவிட்டார் அதை பகிர்ந்த பிரதமர் காசியில் உங்களுக்கு அற்புதமான அனுபவம் கிடைத்ததில் மகிழ்ச்சி என பதிலளித்தார் கூறியதாவது நான் மட்டுமல்ல காசிக்கு யார் சென்று பார்த்தாலும் அங்கு கோவில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கும் விதத்தை பார்த்தால் ஆச்சரியப்படுவார்கள் அப்படித்தான் என் உணர்வுகளை நான் பதிவிட்டேனே தவிர இதில் அரசியல் எதுவும் இல்லை ஆன்மீக பயணத்தை அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு விளக்கம் கொடுத்தார் அதேபோன்று தனியார் ஊடகம் ஒன்றில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசு என்றால் எந்த அரசை குறிப்பிடுவீர்கள் என்ற கேள்விக்கு சட்டென பா பாஜக அரசு என தெரிவித்தார் விஷால் அப்போதே விஷால் தமிழக அரசை ஏன் குறிப்பிடவில்லை என்ற கேள்வி எழுந்தது இந்த சூழலில்தான் விஷால் இடையே லத்தி திரைப்படத்தின் விநியோக விஷயத்திலிருந்தே ஒத்துப்போகவில்லை என்று கூறுகின்றனர் சினிமா வட்டாரங்கள் விஷால் உதயநிதியிடம் கேட்டுக் கொண்டதற்காக ரெட் ஜெயின் லத்தி திரைப்படத்தை தமிழகத்தில் விநியோகம் செய்தது படம் எதிர்பார்த்த வெற்றியை தராத காரணத்திற்காக லத்தி திரைப்படத்தின் சாட்டிலைட் உரிமை தொகையில் உதயநிதி தரப்பு குறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தை முன்வைத்து விஷால் உதயநிதியிடையே மெல்ல உரசல் தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக பிரதமர் மோதியை பாராட்டி வரும் விசாலை நாம் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் விஷாலின் நடிப்பில் உருவாகி வரும் மார்க் ஆண்டனி படத்தை வெளியிடக்கூடாது என உருக்கமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்களாம் வட்டாரத்தில் உள்ள உடன்பிறப்புகள் மொத்தத்தில் மார்க் ஆண்டனி திரைப்படத்தை பிரதமர் மோடியை பற்றிய ட்விட்டர் பதிவுடன் ஒப்பிட்டு குடைச்செல் கொடுக்க தொடங்கியிருக்கிறதாம் ஒரு தரப்பு என்கின்றனர் சினிமா வட்டாரங்கள்